श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वद्यो मे सन्निधत्तां सदा श्री श्रीवासरंग परकाल मुनि त्रयाप्त लक्ष्मात्म रक्षण दीप्त युगासमांतम आचार्य भक्ति परिपूत मनर्गशीलम गोपाल देशिक मुनिम गुरुमाश्रयामः देयम् सदा परिभवक्नम अभीष्टदोहम तीर्थास्पदम शिव विरिंचिनुतम शरण्यम भृत्यात्तिहं प्रणतबालभवाब्धिबोधं वंदे महापुरुषते चरणारविन्दं त्यक्त्वा सुदुस्त्यज सुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठार्यवचसा यदगात् अरण्यं मायामृगं दयितयेप्सितमन्वधावत् वंदे महापुरुषते चरणारविन्दं कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा श्रीमद्भागवतम् एट्टावद स्कंधत्तिल கஜேந்திரனுடைய கஜேந்திர மோக்ஷங்கிற புண்ணியமான சரித்திரமும் அமிர்த மதனம் வாமன அவதாரம் மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் மோகினி அவதாரம் தன்வந்திரி பகவானுடைய அவதாரம் மகாலட்சுமியினுடைய ஆவிர்பாவம் இதெல்லாம் எட்டாவது ஸ்கந்தத்துல சுகபிரம்ம முனிவர் எடுத்து சொல்றார். ஆரம்பமே கஜேந்திர மோக்ஷத்தை வர்ணிக்கும் பொழுது மன்வந்தரங்களை வர்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு புராண லட்சணத்துல எந்த மன்வந்தரத்துல பகவான் என்ன அவதானம் எடுத்து யாரை ரட்சித்தார் என்று சொல்லும் பொழுது சாக்ஷுஷ மன்வந்தரம் என்கின்ற மன்வந்தரத்திலையும் சுவயம்புவம் சுவாரோச்சுஷம் உத்தமம் தாமசம் ரைவதம் சாக்ஷுஷம் என்றெல்லாம் மன்வந்தரத்தினுடைய ஒரு ராஜாவினுடைய பேர். இதெல்லாம் மன்வந்தரம்னா ஒரு மனுவனுடைய அரசாட்சிக்கா ஒரு மனு ஒரு ராஜாவுக்கு மனுன்னு பேரு. அந்த மனுவனுடைய அரசாட்சி காலத்துக்கு மன்வந்தரம்னு பேரு. அப்போ ஒரு மனு எவ்வளவு காலம் அரசாட்சி பண்ணுவார் அப்படின்னா இங்க கணக்கு சொல்லியிருக்கா 71% ஒவ்வொரு மனுவும் அரசாட்சி பண்ணுவான்னு. அப்ப 71% அப்படின்னா கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இப்படி இதுக்கு நாலு யுகத்துக்கு சதுர்யுகம்னு பேர். அது மாதிரி 71%. அதுல முதல்ல சுவயம்புவன் ஒரு ராஜா 71% இருந்தார். சுவாரோச்சிஷன்ற ராஜா 71%. உத்தமன்ற ராஜா 71%. அப்புறம் ரைவதன் அப்படின்னு ஒருத்தர் சாக்ஷுஷன் ஒருத்தர். இப்படி ஒரு ஆறு மன்வந்தரங்கள் நம்ம கடந்து இப்ப நம்ம ஏழாவதா வைவஸ்வத மன்வந்தரத்துல இருக்கோம். நம்ம வைவஸ்வத மன்வந்தரத்திலையும் 27 கலிகாலம் முடிஞ்சு போயிடுது. இப்ப நம்ம 28வதான கலிகாலத்துல இருக்கோம். சரி, இந்த மன்வந்தரங்கள் எல்லாம் சுகர் சொல்றார் ஏன் சொல்றாருன்னா எந்தெந்த மன்வந்தரத்துல பகவான் அவதாரம் பண்ணார் என்று சொல்வதற்காக. அப்போ சாக்ஷுஷ மன்வந்தரம் தாமச மன்வந்தரம் இதுலெல்லாம் கூட பகவான் ஹரி அஜிதன் அப்படிங்கிற பெயர்ல அவதாரம் பண்ணியிருக்கார். அஜிதன் ஹரிங்கிற பெயர்ல அவதாரம் பண்ணியிருக்கார்னா ஹரிங்கிற பெயர்ல அவதாரம் பண்ணி கஜேந்திரங்கிற ஒரு யானைக்கு மோட்சத்தை கொடுத்தார் என்று சொன்னதும் பரீட்சித்ராஜன் கேட்டான்,
மனிதனுக்கே மோட்சத்தை அடையறதுக்கான வழி தெரியாத பொழுது ஒரு யானை எப்படி மோட்சத்தை அடைஞ்சது? தத் கதா சுமஹத் புண்ணியம் தன்யம் ஸ்வஸ்த்யயனம் சுபம் என்று. அப்போ அந்த கஜேந்திரனுடைய சரித்திரத்தை எனக்கு விஸ்தாரமா சொல்லணும், ஏன்னா அது புண்ணியத்தை தரக்கூடியது, க்ஷேமத்தை தரக்கூடியது என்று சொல்ல, ஆனா சுகபிரம்ம முனிவர் சொல்றார், அந்த கஜேந்திர மோக்ஷத்தினால என்ன தெரிய வரும் அப்படின்னா, சர்வ காரணமான வஸ்து சாட்சாத் பரமாத்மா, அந்த பரமாத்மாவை அடையணும், அது சுலபம் என்று சொல்றார். சுலபம்னு சொன்னாலும் நம்முடைய சாமர்த்தியத்தினால இல்ல, பகவானுடைய கிருபையினாலங்கிறதையும் சொல்றார். அதனால கஜேந்திரனுடைய சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். ஆசீத் கிரிவரோ ராஜன் த்ரிகூட இதி விஸ்ருதகா க்ஷீரோதேனாமிருத ஸ்ரீமான் யோஜனாயுதம் உச்சிருதகா. பார்க்கடலுக்கு சமீபத்துல ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல மூன்று மலைகள், அந்த மூணு மலைகளும் ஆகாசத்தை தொட்டுண்டு இருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு அகலம் உடையது. மேலும் ஒவ்வொரு மலை உச்சியிலையும் பிரம்மா விஷ்ணு சிவன் இவாளுக்கு ஒரு ஒரு கோவில் வேற இருக்காங்க. அந்த காட்டுல விதவிதமான மரம் செடி கொடிகள்லாம் இருக்கு, பழங்கள்லாம் நிறைய வருது, புஷ்பங்கள்லாம் விதவிதமா பூத்து குலுங்கிறது. அந்த காட்டுல வந்து மேலும் வருணன் அவருக்கு ஒரு குளம், அவர் வந்து விளையாடுறதுக்குன்னு ஒரு குளம் வச்சிருக்கார். விதவிதமான மிருகங்கள்லாம் அங்க சஞ்சாரம் பண்றது. அந்த காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்களுக்கெல்லாம் ஒரு ராஜா உண்டு. காட்டுல மிருகங்களுக்கெல்லாம் ராஜா வந்து சிங்கம் தான். ஆனா இங்க இந்த காட்டுல கஜேந்திரன்ற ஒரு யானை ராஜாவா இருக்கு. சிங்கத்துக்கு பிடித்த ஆகாரமே யானையோடைய மஸ்தகத்துல பாஞ்சி அந்த கொழுப்பு எடுத்து சாப்பிடுறதுதான். ஆனா அந்த சிங்கம் கஜேந்திரன் வர்றத கண்டு பயந்து ஓடிடும். தத்ரை கதா தத் கிரிகான ஆஸ்ரயா கரேனு பிர்வாரணயு தபஸ்சரன் சகண்டகான் கீச்சகவேனு வேத்ரவத் விஷால குல்மம் பிரருஜன் வனஸ்பதி யத்கந்தமாத்ராதரயோகஜேந்திராஹ வியாக்ராதயோ வியால மிருகாஸ்ஸகட்காஹ மகோரகாஸ்சாபி பயாத்ரவந்தி சகௌர கிருஷ்ணா ஷரபாஸ்ச மர்யஹ. சிங்கத்தை விட பலசாலி ஒன்று இருக்கான், யாலின்னு ஒரு மிருகம். அந்த யாலிங்கிற மிருகம் கஜேந்திரனுடைய வேர்வ வாசனையை வச்சு அந்த திக்கிக்கே வராம ஓடி போயிடுமா. காண்டாமிருகம் பயப்படுமா, முள்ளம் பன்றி பயப்படுறது, புலி பயப்படுறது, பாம்பு பயப்படுறது, இத மாதிரி நரி பயப்படுறது. சரி, இதெல்லாம் பயந்தா அப்ப இந்த கஜேந்திரன் வந்து யாருக்குத்தான் ராஜாவா இருக்கார்? எல்லா மிருகமும் பயப்படுறதுன்னா அப்ப இந்த கஜேந்திரனை நம்பி யாராவது இருக்கணுமே அப்படின்னா சாதுவான மிருகங்கள், மான், முயல், ஆமை போன்ற சாதுவான மிருகங்கள் வந்து கஜேந்திரனிடத்துல இருக்கு. கஜேந்திரன் அந்த சாதுவான மிருகங்களை காப்பாத்திண்டு இந்த மாதிரி துஷ்டமான மிருகங்களிடத்திலேருந்து சாதுவான மிருகங்களை ரட்சிக்கிறாராம். துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் அப்படிங்கிற ஒரு மனு நீதி. மனுஷனுக்கே மனுநீதி தெரியாது. மனுஷனே சிஷ்ட நிகிரகம் துஷ்ட பரிபாலனம்னா பண்ணுவான். சாதுக்களை அடிக்கிறதும் துஷ்டர்களை ரட்சிக்கிறதுனா மனுநீதியா இருக்கு. இப்போ அப்படி இருக்க ஒரு யானைக்கு எப்படி வந்து இந்த மாதிரி மனுநீதி தெரிஞ்சது என்று கேட்டா, அப்ப சொல்றார், இந்த யானை இந்திரத்யும்னன் அப்படின்னு ஒரு பாண்டிய ராஜன், சாபத்தினால இவன் வந்து யானையா ஆயிட்டான். ஏன் சாபம் நேர்ந்தது என்று கேட்டா, இதுக்கு முன்னாடி பிறவியில இவன் பகவானுக்கு ஆராதனம் பண்ணும் பொழுது
பிரத்யக்ஷ தெய்வமான இவனுடைய ஆச்சாரியனான அகஸ்தியர் வரார். எப்பவுமே நாம எந்த காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் பிரத்யக்ஷ தெய்வமான ஆச்சாரியன் வந்துட்டார் அப்படின்னா நாம பண்ணிட்டு இருக்கக்கூடிய காரியத்தை அப்படியே போட்டுட்டு வந்த ஆச்சாரியனை தான் முதல்ல பூஜிக்கணும். அதனால தோஷம் இல்லை. ஆனா இவன் என்ன பண்ணா, அகஸ்தியரிடத்திலேருந்துதான் பகவானை எப்படி ஆராதிக்கணுங்கிறத கத்துண்டான். அப்ப அவர் வரும் பொழுது அவரே பார்க்கட்டும் நான் எப்படி பூஜை பண்றேன் என்று ஒரு அலட்சியம். ரெண்டாவது, என்ன மாதிரி பூஜை பண்ண முடியுமா, அகஸ்தியருக்கு இந்த அளவுக்கெல்லாம் பூஜை பண்ண சக்தியே இல்லை. நான் வந்து தங்கத்திலேயே தட்டு எல்லாம் வச்சிருக்கேன், சுவர்ண புஷ்பம் வச்சிருக்கேன், வெள்ளி பாத்திரங்கள்லாம் வச்சிருக்கேன், மேட சுவாமிக்கு தங்கத்துல பண்ணி வச்சிருக்கேன், தங்கத்துல ஊஞ்சல் கட்டி வச்சிருக்கேன், பிரசாதங்கள்லாம் ஒரு அண்டா அண்டாவான பித்தளை பாத்திரமும் தங்க பாத்திரத்திலையும் வச்சிருக்கேன், என்ன மாதிரி ஒரு பக்தி இவருக்கு கிடையாது அப்படின்னு ஒண்ணு நினைச்சுட்டான். இவனுக்கு பூஜைக்கு வேண்டிய எல்லா சாமான்களும் இருந்தது, குங்குமப்பூ இருந்தது, ஏலக்காய், பச்சை கற்பூரம், தீர்த்த பொடி, புஷ்பங்கள் எல்லாம் பூஜைக்கு வச்சிருந்தான். ஆனா பூஜைக்கு முதல்ல எது உண்மையா வேணுமோ அது இல்லை. முதல்ல பூஜைக்கு என்ன வேணும், நித்தியம் ஆராதனம் பண்ணும் பொழுது முதல்ல என்ன தேவை அப்படின்னா வினயம்ங்கிறது ஒண்ணு தேவை, அதான் முதல்ல தேவை பூஜைக்கு. நான் பூஜை பண்ணலைன்னா இந்த பெருமாளுக்கு யார் தண்ணி விடுவா, ஜலம் கொடுப்பா? நான் வந்து கோவிலுக்கு பண்ணலன்னா பெருமாளுக்கு யார் பண்ணுவா? நான் வந்து இந்த செங்கலை கட்டலன்னா பெருமாளுக்கு பைசா கொடுக்கலன்னா எவன் கட்டுவான்? அப்படி இந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது. நமக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தானே அப்படிங்கிற ஒரு வினயம் இருக்கணும். நம்மள பெருமாள் இந்த பூஜையை பண்ண வச்சானேங்கிற வினயம் இருக்கணும். அந்த வினயம் இவன்கிட்ட இல்லை. அதாவது என்ன போல பூஜை பண்றவன் உண்டா, இருக்கக்கூடாது. என்ன போல காலக்ஷேபம் பண்றவன் உண்டா, அந்த கர்வமும் இருக்கக்கூடாது. என்ன போல கதை சொல்றவன் உண்டா, என்ன போல கதை கேட்கறவன் உண்டா, எல்லாமே கர்வம்தான். என்ன போல படிச்சவன் உண்டா, என்ன போல பதவியில இருக்கிறவன் உண்டா, எல்லாமே கர்வம்தான். அப்ப இந்த மாதிரி கர்வம் வரக்கூடாது. அதனால இவனுக்கு வினயம்ங்கிறது இல்லை. ஆனா வேற ஒண்ணு உட்கார்ந்து இருக்க அவன்கிட்ட, எதுனா மதம், நான் அப்படிங்கிற மதம். நான்கிற மதம் உட்கார்ந்து இருக்கு. அகஸ்தியர் பார்த்தார், மதம்ங்கிறது யானைக்குதான் பிடிக்கணும். நீ எப்ப மனுஷனா இருந்து உனக்கு மதம் பிடிச்சிருத்தோ நீ யானையாவே போ அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்கிறார். ஆனா யானையா போன்னு சாபம் கொடுத்தாலும் அவர் அந்த சாபத்துக்கு விமோச்சனமும் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார், எப்போ பகவானுடைய திருக்கரம் உன் மேல படுமோ அப்போ சாப விமோச்சனம் ஆயிடும். அதனால ஆயிரக்கணக்கான பெண் யானைகள், குட்டி யானைகள் இவைகளோட காட்டுல சஞ்சாரம் பண்றான். இப்படி இருக்கும் பொழுது அதே காட்டுல ஒரு குளத்துல நாரதருடைய தோழர் தேவலர்னு பேரு, அவர் வந்து அந்த பக்கமா போகும்பொழுது குளிச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணணும்னு ஜலத்துல இறங்கினார். அப்போ ஒரு கந்தர்வன், அவனுக்கு ஹூ ஹூன்னு பேரு. அந்த ஹூ ஹூங்கிற கந்தர்வன் என்ன பண்ணா, இவர் ஒரு பாகவதர் தானே, இவரை கொஞ்சம் சீண்டுவோம்னு சொல்லி ஜலத்துக்கு உள்ள போய் அவர் காலை பிடிச்சு இழுத்துட்டான். அவர் பார்த்த ஜலத்துக்குள்ள முதல தான் காலை பிடிச்சி இழுக்கும், ஏதோ முதல பிடிச்சிடுத்து போல இருக்கேன்னு இப்படி கண்ணை முடிச்சு பாக்குறார். இந்த கந்தர்வன் எதுக்கு என் காலை பிடிக்கிறான், இவனுக்கும் முதலையா போகணும்னு ஆசையா இருக்கு போல இருக்கு, இவனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துருவோம்னு இந்த பாகவதர் கந்தர்வனை பார்த்து முதலையா போ அப்படின்னு சாபம், முதலையா போயிட்டான். சரி, இவரெல்லாம் அனுஷ்டானம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா முதலையா மிதந்துருக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார். நான் சாபம் கொடுத்துட்டேன், விமோசனம் கொடுப்போம், எதுக்கு சாபம் கொடுப்பானே விமோசனம் கொடுப்பானே அப்படின்னா, பகவான் வரணுமே அவதாரம்,
சரி என்ன விமோசனம் கொடுத்தார் பகவானுடைய சக்கரம் எப்பொழுது உன் மீது படுமோ சாப விமோசனம் உடனே பகவான் பார்த்தான் இந்த கஜேந்திரனுக்கு ஒரு தடவை இந்த முதலைக்கு ஒரு தடவை இப்படி நான் ரெண்டு பேருக்காக ரெண்டு அவதாரம் எடுக்க எடுக்கணும் நான் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ஒரே அவதாரம் எடுத்துட வேண்டியதுதான் என்று ஒரு சமயம் அந்த காட்டுல பயங்கரமான கோடை காலம் உண்டாகி எங்கேயுமே ஜலம் இல்லை ஜலம் இல்லாததுனால யானைக்கு ஜலம் இல்லாம அவஸ்தை ஜாஸ்தியாயிடுச்சு இந்த கஜேந்திரன் ஆயிரக்கணக்கான பெண் யானைகள் குட்டி யானைகள் எல்லாத்தோடையும் சேர்ந்து யானை எங்கேயாவது குளம் இருக்கான்னு தேடுறது அப்படி தேடி வரும்பொழுது ஒரு இடத்துல இந்த வருணனுடைய ஒரு குளம் சொன்ன அந்த அந்த குளத்துக்கு வந்து ஆயிரக்கணக்கான பெண் யானைகள் குட்டி யானைகளோட அதுல குதிச்சு ஒரே ஜலக்கிரீட பண்றது அதுலதான் அந்த முதல ஆபத்து இருக்கு அது தெரியாம இது குதிச்சு விளையாட அந்த ஜலத்துல இருக்கக்கூடிய ஜந்துக்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் மகரேந்திரன் பேர் அந்த மகரேந்திரன் வந்து கோபப்பட்டு ஆயிரக்கணக்கான யானைகள் இருக்க குறிப்பா கஜேந்திரன் காலை வந்து பிடிச்சான் என்னிடத்துல வந்து எப்படி நீ அட்டகாசம் பண்ணலான்னு அது ஏன் குறிப்பா கஜேந்திரன் காலை பிடிச்சான்னா இங்க சொல்றார் தெய்வ சோதிதா உள்ளே இருந்து தெய்வம் சொல்லி கொடுக்கறதான் என்னன்னா நீ வந்து தேவலருங்கிற ஒரு பரம பாகவதோத்தமர் காலை பிடிச்சு இழுத்த அதனால உனக்கு இப்போ ஒரு ஒரு சாபம் ஏற்பட்டது இந்த பாகவத அபச்சாரம் போனோம்னா நீ இன்னொரு பாகவதர் காலை பிடிச்சாதான் உண்டு அப்படின்னு கஜேந்திர ஆழ்வானுடைய காலை புடி என்று சொல்லி கொடுக்க கஜேந்திரன் காலை பிடிச்சது இது மற்ற யானைகள்லாம் பயந்து கரைக்கு மேல ஏறி கஜேந்திரன் தன்னுடைய வாழுநாளையும் தும்பிக்கையினாலையும் சங்கிலி மாறி பிணைத்து மேல இழுக்க கஜேந்திரனை பிடிச்சி முதல்ல உள்ள இழுக்கிறது வேற யானை இந்த ஜலத்துல இறங்கினா நம்மள முதல்ல கடிச்சிருமோன்னு பயந்து மத்த யானையும் இறங்காம தங்களால முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து கடைசியில இந்த கஜேந்திரனை அம்போன்னு விட்டுட்டு ஆயிரக்கணக்கான பெண் யானைகள் ஒரு ஆண் யானைய தனக்குத்தானே ஒரு தலைவனா தேர்ந்தெடுத்துண்டு யானை அங்கிருந்தெல்லாம் கிளம்பிடுச்சு கஜேந்திரன் எப்படியோ போகட்டும் அம்போன்னு விட்டுடுது இப்படி யானை பலம் செல்லுபடி ஆகல அங்க யானை பலம் செல்லுபடி ஆகல ஆனா யானை கஜேந்திரன் தன்னுடைய மனோதைரியத்தை விடாம தானே முதலைய புடிச்சுட்டு வெள்ள வந்து பாக்குறது மறுபடியும் முதல புடிச்சு உள்ள இழுக்கிறது இப்படி எவ்வளவு நாள் ஒரு மணி நேரமா ரெண்டு மணி நேரமா பத்து மணி நேரமா ஒரு நாளா ரெண்டு நாளா எவ்வளவு நாள் இந்த கஜேந்திரன் முதலையோட போராட்டம் பண்றான்னா இங்க சொல்றார் சமாசகசிரம் ஆயிரம் வருஷமா ஆயிரம் வருஷம் கஜேந்திரன் மேல வரான் கரைக்கு மேல முதல்ல உள்ள இழுக்கிறது அப்ப கஜேந்திரனுக்கே ஒரு சிந்தனை வந்தது என்னன்னா இவ்வளவு காலம் நான் ஆகாரம் இல்லாம இருக்கேன் அப்போ சுயமே உயிர் போயிருக்கணும் உடம்பு இழைச்சு போய் ஆனா உடம்புக்கு ஒண்ணும் வரல சுயமே போக வேண்டிய உயிரும் போகல முதல என் காலை கழிச்சு அதனால காலுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டு அது ரணமாகி புண்ணாகி அப்படி வியாதி வந்தாலும் உயிர் போயிருக்கணும் அப்படியும் உயிர் போகல இல்ல இவ்வளவு காலமா என் உயிரை எடுக்கிறதுக்கு மிருத்யுன்னு ஒருத்தன் இருப்பானே அவன் கூட என்ன நெருங்காம இருக்கான்னா அப்ப எவனை கண்டு மிருத்யுவும் பயந்து போகுமோ அப்பேற்பட்ட பகவான் ஒருத்தன் இருக்கான் அந்த பகவானை சரணமடைகிறேன் என்று ஞானம் வந்து ஸ்தோத்திரம் பண்றார் இவருக்கு இப்பேற்பட்ட ஞானம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா இங்க சொல்றார் பிராக் ஜன்மணி அனுசிக்ஷிதம் பூர்வ ஜென்மத்துல பண்ணின பகவத் பக்தி இப்ப சமயத்துல ஞானம் வந்துடுச்சு அந்த ஞானத்தினால இப்ப பகவான ஸ்தோத்திரம் பண்றார் நிரூபாதிகமான ஸ்தோத்திரம்தான் இது பண்றார்
நிர்குண பிரம்மத்தை ஸ்தோத்திரம் பண்ணினாலும் ஆனா வரப்போறது சகுணம், பகவான் வரப்போறான். அதனால பகவான கூப்பிடுறார், நமோ பகவதே தஸ்மை யத ஏதச்சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய விதீமஹி யஸ்மின்இதம் யதஸ்சேதம் ஹேனேதம் யஇதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாத் ச பரஹ தம் ப்ரவத்யே ஸ்வயம்புவம் யஸ்வாத்மநீதம் நிஜமாஜயாத்மிதம் க்வசித் விபாதம் க்வசதத்திரோஹிதம் அவித்யதிக் சாட்சி உபயம் ததீக்ஷதே சாத்மமூலோவது மாம் பராத்பரஹ. எட்டாவது ஸ்கந்தத்துல மூணாவது அத்தியாயம் கஜேந்திர ஸ்துதி. காலேன பஞ்சத்வமிதேஷு கிருஷ்ணசோ லோகேஷு பாலேஷு ச சர்வஹேதுஷு தமஸ்ததாசீத் ககனம் கபீரம் யஸ்தஸ்ய பாரே அபிவிராஜதே விபுஹு. நமோ பகவதே தஸ்மை. சர்வ காரணமான வஸ்து சாட்சாத் பரமாத்மா. அந்த பரமாத்மாவை பகவான் சொல்லுவோம். அந்த பகவானை அழைக்கிறேன். மியூட் போடுங்க ராதேஷம். எல்லாரையும் மியூட் போட்டு விடுங்க. நமோ பகவதே தஸ்மை. சர்வ காரணமான வஸ்து பரமாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த பகவான் அழைக்கிறேன்னு ஸ்தோத்திரம் பண்ற. பகவான் யாரு, பகவானுக்கு பேர் என்ன, எந்த ஊரு, அவர் எந்த வாகனத்துல வருவார் என்று எதுவும் இப்ப சொல்லலை. ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் சொல்லலான்னு ஜாக்கிரதையா ஸ்தோத்திரம் பண்றாராம். ஆனால் நமோ பகவதே தஸ்மை, பகவான் அழைக்கிறேன். பொதுவா பகவான் அழைக்கிறேன் பகவான் அழைக்கிறேன்னா யாரு, யாராவது ஒருத்தன் கூட வந்துருவான், நான் தான் பகவான், நான் தான் பகவான் ஒருத்தன் தானே சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டான்னா. இன்னைக்கு தான் நிறைய பகவான் கிளம்பிடுறாளே உலகத்துல, நான் கூட கடவுள் தான் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி யாராவது வந்துட்டா என்ன பண்றது? அதனால ஜாக்கிரதையா சொல்ற, யாரு எந்த காலத்திலையுமே அழியாதவரோ, யாரால இந்த லோகம் உண்டாச்சோ, யாரால இந்த லோகம் காக்கப்படுகிறதோ, யாரால அழிக்கப்படுகிறதோ, சர்வலோகங்களும் அழிந்த பிறகும் யார் வந்து மிச்சப்படுகிறானோ அப்படின்னு சொல்லி அந்த பகவான். மேலும் ஆறு விதமான கல்யாண குணங்கள் யாருக்கு இருக்கோ அவன் தான் பகவான். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசதா வைராக்கியஸ்ய அத மோக்ஷஸ்ய ஷண்ணாம் பக இதீரினாம்னு. ஐஸ்வர்யம் தர்மம் யசசு சியஹா வைராக்கியம் மோக்ஷம் என்று நான் ஆறு விதமான கல்யாண குணம் விஷ்ணு புராணம் சொல்ற. பகவான்னா யாரு? இந்த பகங்கிற சப்தமே யாருக்கு பொருந்தும்னு சொல்லும் பொழுது இங்க சொல்றார் இந்த மாதிரி ஆறு விதமான கல்யாண குணங்கள். அதுக்கப்புறம் சொல்றார் கோணாமலோகே பகவ, அதாவது தேவதாந்திரங்களுடைய புராணத்தை, தேவதாந்திரங்களுடைய பெயர் சொல்லிதான் நாம அந்த புராணத்தை அழைக்கிறோம். சிவபெருமானை பத்தி சொல்றதா இருந்தா சிவபுராணம், முருகனை பத்தி சொல்றதா இருந்தா ஸ்காந்த புராணம், மார்க்கண்டேயர் ஒரு புராணம் சொல்றதுனால மார்க்கண்டேய புராணம், பிரம்மா வந்து தோன்றி அவர் ஒன்னு சொன்னார் பத்ம புராணம், நாரதர் சொல்றதுனால நாரதீய புராணம், அக்னி புராணம் ஆக்னேய புராணம், இப்படி நிறைய இருக்கு. ஆனா கிருஷ்ணனை பத்தி சொல்லக்கூடிய புராணத்தை கிருஷ்ண புராணம்னு சொல்லல, பாகவத புராணம்னு சொன்ன. வேற வேற தெய்வங்களை பக்தி பண்றவர்களை வேற வேற தெய்வத்தினுடைய பெயர் சொல்லி பக்தர்கள்னு அழைப்பா. இப்போ விநாயக பக்தர், முருக பக்தன், தேவி உபாசகர் என்று அவாவால தனித்தனியா சொல்லணும். ஐயப்ப பக்தன் தனியா சொல்லணும். கிருஷ்ணனை பக்தி பண்றவால கிருஷ்ண பக்தன்னு சொல்ல மாட்டா, பாகவதர்கள்னு சொல்லுவான்.
பகவான் கிருஷ்ணனை பத்தி சொல்ற புராணத்தையும் பாகவதம்னு சொல்றோம். அப்ப இந்த பகங்கிற சப்தம் அப்ப யாருக்கு பொருந்தும்னா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணனுக்கு தான் பொருந்தும்ட்டார். அதனால இப்ப கிருஷ்ணன்னு சொல்லல, வந்தா இவர் தான் கிருஷ்ணன்கிறத நம்ம சொல்லலாம் அப்படின்னு பகவான். நான் அந்த பகவான் அழைக்கிறேன், அந்த பகவான் எங்க இருக்காருன்னா எங்கேயோ இருக்காரு. ஏன்னா எந்த லோகமும் இப்ப நான் சொல்ல மாட்டேன், வந்ததும் நான் சொல்றேன். நான் பகவான்னு சொல்றேன்ப்பா, பகவான் வருவார். பகவான் வருவார் எங்க இருக்கார் அதெல்லாம் தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாதுன்னா எப்படி நான் நம்புறதுன்னு அவன்ட்ட. அப்ப இங்க பாகவதம் கேக்குறது உன் கண்ணுக்கு எல்லாம் தெரியுமா என்று. கண்ணுக்கு தெரியாததுனால பகவானை நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னா, கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களை நீ இருக்குன்னு நம்பிட்டுதானே இருக்க அப்படின்னு பாகவதம் சொல்றது. நான் அப்படி எதையும் நம்பலையே. என்ன இங்க சொல்றார், பயம்னு ஒண்ணு இருக்கு, கவலைன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாட்டாலும் நம்பின்னு இருக்கும். கவலையா இருக்கேன், பயமா இருக்கு அப்படி சொல்றாளே. அப்ப பயத்துக்கு ஏதாவது ரூபம் இருக்கா, கவலைக்கு ஏதாவது ரூபம் இருக்கா? ஆனா இதெல்லாம் இருக்குன்னு நம்புறோம். ஆனா அது போல நமக்கு பகவான்கிறது எந்த அனுபவமும் இல்லை. பயம் மாதிரியோ கவலை மாதிரியோ சொப்னம் மாதிரியோ நமக்கு பகவான் அனுபவத்துல இல்லை. எல்லாருக்கும் பயம் உண்டு, கவலை உண்டு, சொப்னம் உண்டு. ஆனா பகவான்ங்கிறது நமக்கு அனுபவத்துல இல்லை. இப்ப நமக்கு அனுபவத்துல இல்லைங்கிறதுனால அது பொய்யின் ஆயிடாது பகவான். ஏன்னா இல்லாத வஸ்துவ இருக்குன்னு சொல்லல, இருக்கிற வஸ்துவதான் இருக்குன்னு சொல்றோம். இல்லாத வஸ்துல இருந்து இருக்குங்கிறத கொண்டு வர முடியாது. ஒருத்தன் சீப்பு கேட்டான், கடையில போய் சீப்பு வாங்கிட்டு வான்னா, என்ன சீப்பு, என்ன சீப்பு வேணும்னா, பிளாஸ்டிக் சீப்பு இருக்கு, தந்தத்தினால ஆன சீப்பு இருக்கு, மரத்தினால ஆன சீப்பு இருக்கு, இது மாதிரி வகையா இருக்கு சீப்பு, இதுல எந்த சீப்பு? இவன் கேட்டான், குதிரை கொம்புனால பண்ணின சீப்பை வாங்கிட்டு வான்னா. அப்போ கடைக்கு போய் இவன் கேட்கறான், எனக்கு ஒரு சீப்பு கொடுங்க. என்ன சீப்பு? குதிரை கொம்பு சீப்பு. கடைக்காரன் திட்டினான், உன்னை அடிப்பேன் போயிடுன்னான். ஏன்னா குதிரைக்கு தான் கொம்பே கிடையாது. இல்லாத ஒரு வஸ்துலேருந்து கொண்டு வா உன்னா எப்படி முடியும்? அதுபோல பகவான் இங்க சொல்லல, பகவானை நான் கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, மூக்குனால முகர முடியாது, நாக்குனால சுவைக்க முடியாது, கைகள்னால தொட்டு உணர முடியாது அப்படின்னும் பொழுது அப்ப அந்த பகவான் இல்லைன்னு தானே சொல்லணும். அது எப்படி அஸ்தின்னு சொல்ல முடியும் இருக்கான்னு? அப்ப இங்க சொல்றார், கண்களால பார்த்தா தான் நம்புவேன், காதால கேட்டா தான் நம்புவேன், மூக்குனால முகர்ந்தா தான் நம்புவேன், நாக்குனால சுவை ஏற்பட்டு தெரிஞ்சாதான் நம்புவேன், கைகளால தொட்டா தான் நம்புவேன்னா இங்க என்ன சொல்றார்? எதனால கண்கள் பார்க்கப்படுகிறதோ, எதனால காதுகளுக்கு சத்தம் கேட்கப்படுகிறதோ, எதனால பிராணனுக்கு ஒரு சுவாசம் தெரிய வாசனை தெரியப்படுறதோ, எதனால கைகள் தொட்டா உணரப்படுகிறதோ, அப்பேற்பட்ட வஸ்துவை கண்ணு எப்படி பார்க்கும், காது எப்படி கேட்கும்? அதெல்லாம் அந்த பகவான் இருந்தாதான் கண்ணு பார்க்கும், காது கேட்கும், மூக்கு முகர முடியும், நாக்கு சுவை தெரியப்படும், கைக்கு உணர முடியும். அப்ப அந்த பகவான் இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும் பொழுது அப்ப இதை கொண்டே பகவான் எப்படி பார்க்க முடியும்? அதனால புருஷாய ஆதி பீஜாய பரேஷாயாபி தீமஹி யஸ்மின் இதம் யதஸ்சேதம் ஏனேதம் யயிதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாத் சவரஹாதம் பிரபத்யே ஸ்வயம் புவம். இந்த உலகம் எதனால உண்டாக்கப்பட்டது, யாரால உண்டாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த உலகம் எதனால உண்டாக்கப்பட்டது? ஒரு பொருளை கொண்டு கடவுள் இந்த உலகத்தை உண்டு பண்ணினார் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த பொருளை யார் உண்டாக்கினான்னு ஒரு கேள்வி வந்துடும்.
அப்ப அந்த பொருளுக்கு உண்டாவதற்கு காரணம் யாரோ ஒருத்தர் அப்படின்னா கடவுள் வேற இன்னொருத்தர் வேறனா. அப்ப இங்க என்ன சொல்றார், ஒரு ஒரு விஷயத்துக்கு திரவியம் திரவிய காரணம் நிமித்த காரணம், நிமித்த காரணம் உபாதான காரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நிமித்த காரணம் அப்படிங்கிறது கர்த்தா, உபாதான காரணம் அப்படிங்கிறது திரவியம். அப்ப இந்த உலகம்ங்கிற ஒண்ணுக்கு நிமித்த காரணம் யாரு, உபாதான காரணம் யாரு என்று கேட்கும் பொழுது, இந்த உலகத்துக்கு உபாதானம்னு சொல்லக்கூடிய திரவியம் பகவான், அந்த பகவான் தானே கர்த்தாவாகவும் இருக்கான், நிமித்த காரணமாகவும் இருக்கான்னு சொன்னார். அப்ப இந்த உலகம் நமக்கு தோன்றதே இந்த உலகம், இந்த உலகம் எதனால உண்டாச்சுன்னா பகவானால உண்டாச்சு. பகவானே இந்த உலகமா ஆனா, பகவானே உலகமா ஆனா, ஆனா அப்போ பகவானே உலகமாக ஆகி தானே இந்த உலகத்தை நியமித்தான் என்று சொல்றார். அப்ப இது நமக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், கஜேந்திரனுடைய ஸ்துதியே குழப்பம்தான். அதனால இங்க என்ன சொல்றார், திரவியம் நிமித்தம்னு சொல்லும் பொழுது ஒரு காரிய வஸ்துக்கு ரெண்டு காரணம் உண்டு. அதாவது இப்ப நம்ம வெளியில போறோம், வெளியில போகும்பொழுது என்ன காரியத்துக்காக போற அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார், நான் போய் இந்த வேலையை செய்ய போறேன். அப்ப இந்த வேலைங்கிற ஒன்னும் நான்கிற ஒன்னும் ரெண்டு இருக்கு. அப்ப ஒரு காரியத்துக்கு ரெண்டு காரணம், அதுபோல இந்த உலகம்ங்கிற ஒரு காரிய வஸ்துவுக்கு பகவான் திரவியமாகவும் பகவானே நிமித்தமாகவும் இருக்கான். அதனால அந்த பகவான் வந்து இந்த இடத்துல சொல்றார், நமக்கு அந்த பகவான வந்து ஏன் புலப்படல அப்படின்னு சொன்னா, அந்த பகவான நாம வந்து பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு நிறைய விதமான பிழைகள் நம்ம இடத்துல இருக்கு. பொறாமை, போட்டி, காமம், கோபம் இதெல்லாம் நம்ம இடத்துல இருக்கிறதுனால அந்த பகவான் தெரியல. அதெல்லாம் களைஞ்சிட்டா தான் அந்த பகவான் தெரியும். ஆனா நமக்கு என்ன இருக்கு தெரியறது, நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம பார்க்கறது எது அப்படின்னா, அந்த பகவான பார்க்கல, ஒரு வஸ்துவையும் ஒரு ஒரு பொருளையும் அதனுடைய பெயரையும் பார்க்கறோம். நமக்கு ஒரு ஒரு பொருளையும் ஒரு பெயரையும் பார்க்கறதுனால கடவுள் தெரியல. புரியும்படி சொல்லணும்னா இங்க ஒரு அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றா, ஒரு உதாரணம். ஒரு தங்கம் வியாபாரம் பண்ற கடையில மூணு கடை இருக்கு. ஒரு கடையில செயின் அப்படிங்கிற ஒன்றும், மற்றொரு கடையில வளையல்ங்கிறது ஒன்றும், மற்றொரு கடையில மோதிரம் அப்படிங்கிற ஒன்றும் வியாபாரம் பண்றார். அங்கேருந்து ஒரு ஆள் வந்தான், செயின் கடைக்கு போய் இங்க வளையல் இருக்குமா என்று கேட்டான். அவன் சொன்னான், இது வந்து செயின் வியாபாரம் பண்ற கடை, சங்கிலி வியாபாரம் பண்ற கடை, நீ அடுத்த கடைக்கு போ, அங்க உனக்கு வளையல் கிடைக்கும். அடுத்தவன் வந்தான், வளையல் கடைக்கு போய் செயின் கடைக்கு போய் மோதிரம் இருக்கான்னு கேட்டான். அது கடைசி கடைக்கு போனோம். மற்றொருவன் வந்தான், மோதிரம் கடைக்கு போனா இங்க சங்கிலி கிடைக்குமான, அது முதல் கடைக்கு போகணும்னு அனுப்பினான். அப்ப மூணு பேர் அந்தந்த பெயரையும் அந்த ரூபத்தையும் சொல்லி கேட்டா அவளுக்கு அங்கங்க இருக்குன்னு சொல்லி அனுப்பியாச்சு. இவன் மூணு பேரும் தங்கத்தினுடைய சொரூபத்தை பார்க்கல, தங்கத்துல இருக்கக்கூடிய உருவத்தையும் பெயரையும் பார்த்தான். இது செயின், இது வந்து மோதிரம், இது வளையல் அப்படின்னு. இந்த மூணு பேரும் போனதுக்கு அப்புறம் ராத்திரி தங்கம் திருடுறவன் வந்தான். தங்கம் திருடுறவன் வந்து என்ன பண்ணா, முதல் கடையில போய் செயின் வந்து தங்கம் கிடையாது, மோதிரம் தான் தங்கம் அப்படின்னும், மோதிரம் தங்கம் கிடையாது, வளையல் தான் தங்கம் அப்படின்னும், அவன் அங்க ரூபத்தையோ பெயரையோ பார்க்கல. அவன் மூணுத்துலயும் என்ன பார்த்தான், இது தங்கம் அப்படிங்கிறத பார்த்தான். அந்த திருட மாதிரி நம்ம சாதாரண மனுஷன் மாதிரி என்ன பண்றோம், இவா இன்ன பெயர், இன்ன உருவம், இவா வேண்டியவா, இவா வேண்டாதவா, இவா நல்லவா, இவா கெட்டவா, இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் படிச்சவன், இவன் படிக்காதவன் அப்படிங்கிற உருவ பேதமும்
நாம வந்து பெயர் பேதமும் பாக்குறதுனால நமக்கு ஸ்வரூபம் தெரியல. ஆனா திருட என்ன பண்ணா, இதுல எல்லாம் பெயரையும் ரூபத்தையும் பார்க்காததுனால அவன் ஸ்வரூபத்தை பார்த்தான். ஸ்வரூபத்தை பார்த்ததுனால எல்லாமே தங்கம் தான் எடுத்துட்டான். அது போல நம்மளும் எல்லாத்துலயுமே பகவான பார்த்துட்டோம்னா இவன் இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற பேதமே இருக்காது. நம்ம எல்லாத்தையும் அது மாதிரி பார்க்காததுனாலதான் நமக்கு அந்த பகவான் தெரியல. மேலும் சொன்னார் அந்த பகவான் நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய சர்வாகமாம்னாய மகார்ணவாய நமோபவர்காய பராயணாய. அந்த பகவான் எல்லா காரணங்களுக்கும் காரணமானவன் அப்படின்னு சொன்னார். காரணம்னா நமக்கெல்லாம் இப்ப காரணம் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, நமக்கெல்லாம் காரணம் பூமின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா பூமியில உண்டானவர்கள், பூமியில உண்டானவர்கள்னா என்ன அர்த்தம், பூமியில பயிர் விளைச்சல் மூலமா அந்த ஆகாரம் ஒரு புருஷன் சாப்பிட்டு அவனுக்கு ஒரு சக்தி உண்டாகி அதை ஒரு ஸ்திரீனிடத்துல செலுத்தி ஒரு ஸ்திரீனிடத்துல குழந்தை, இது மனுஷனுக்கு. அதுபோல மிருகங்களுக்கு. ஆனா இதெல்லாமே ஆதாரம்னா இந்த ஆகாரம் எல்லாம் எங்கேருந்து கிடைக்கிறது, பூமியிலேருந்து. அப்போ நமக்கெல்லாம் ஒரு காரணம் யாருன்னா பூமி. எல்லா நாம ரூபங்களுக்கும், மனுஷனா இருக்கட்டும் மிருகமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் பூமி. அப்புறம் பூமிக்கு காரணம், பூமிக்கு காரணம் வந்து பிரளய ஜலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜலத்திலேருந்து வந்தது பூமி மேல. சரி, ஜலத்துக்கு காரணம் அக்னின்னு சொன்னார். அக்னிக்கு காரணம் காற்றுன்னு சொல்லியிருக்கு. காற்றுக்கு காரணம் ஆகாசம், ஆகாசம் மேல பாக்குறோம் அப்படின்னு ஒண்ணு வச்சுப்போம். ஆகாசம் ஆனா மேல மட்டும் ஆகாசம் இல்லை, ஆகாசம் எல்லா இடத்துலயும் இருக்கு. எங்கெல்லாம் இருக்கு, ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து காலி பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சோம்னா அந்த காலி பாத்திரத்துக்கு உள்ளயும் ஆகாசம் உண்டு. எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அதுக்கெல்லாம் ஸ்பேஸ் தான் பேர். இப்போ கட்டடம் கட்டுறவாள் கூட இந்த செங்கல் இந்த செங்கலை வச்சு ஒரு சிமெண்ட் போடுறா, அந்த சிமெண்ட்டுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கேப் இருக்கு, அதுலயும் ஆகாசம் இருக்கு. அந்த மாதிரி ஆகாசங்கள் அதுக்குள்ளயும் இருக்கு. அந்த செங்கல் சிமெண்ட் மூலமா அதுல வந்து மண்ணும் இருக்கு, பூமியும் இருக்கு, ஆகாசமும் இருக்கு, அதுக்குள்ள ஒரு உஷ்ணம் இருக்கு, அதனால அக்னி இருக்கு. அதுக்கப்புறம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அது வந்து சின்ன சின்ன ஒரு காத்தை கொடுத்துட்டே இருக்கும் அந்த இடத்துல, அதனால காற்றும் இருக்கு. அதையெல்லாம் அந்த ஈர பசையில புடிச்சுக்கிறதுனால ஜலமும் இருக்கு, பஞ்சபூதமும் அது உள்ளே இருக்கிறதுனால பில்டிங் புடிச்சுக்கிறது. அப்ப அந்த ஆகாசம்னு சொல்றது ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சா அந்த கேப் இருக்கே உள்ள, எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ எல்லா இடத்துலயும் ஆகாசம் நிரம்பி இருக்கு. சரி, அந்த பாத்திரத்தை அங்கேருந்து இப்படி தள்ளி வச்சா அப்போ ஆகாசம் எங்க போச்சுன்னா பாத்திரத்துக்கு போயிடுது அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா பாத்திரத்தையும் இருக்கு இந்த வெச்ச இடத்துலயும் உண்டு, அதனால நம்ம போற இடத்துல எல்லாம் ஆகாசம் உண்டு. அப்போ இந்த காற்றுக்கு காரணமும் ஆகாசம். சரி, ஆகாசத்துக்கு காரணம், ஆகாசத்துக்கு காரணம் யாரு அப்படின்னா இயற்கை, பிரகிருத்தின்னு பேர். சரி, பிரகிருதிக்கு காரணம் அப்ப பகவான்னு சொன்னார். அப்புறம் பகவானுக்கு காரணம்னா ஒருத்த, மற்றதெல்லாம் காரண காரிய ஒரு தொடர்ச்சி உண்டு மற்றதுக்கெல்லாம். இப்ப சொன்ன பஞ்சபூதங்கள் எல்லாத்துக்கும் காரண காரிய தொடர்ச்சி உண்டு, ஆனா பகவானுக்கு காரியம் எல்லாம் கிடையாது. பகவானுக்கு காரணமும் யாரும் கிடையாது. அதனால இங்க சொல்றார், அதாவது காரண காரிய தொடர்ச்சினா என்ன, நமக்கெல்லாம் காரணம் பூமி, ஆனா பூமிக்கு காரியம் நான் மனிதர்கள், அதாவது ஜீவராசிகள். பூமிக்கு காரணம் ஜலம், ஜலத்துக்கு காரியம் பூமி, ஜலத்துக்கு காரணம் அக்னி, அக்னிக்கு காரியம் ஜலம், அக்னிக்கு காரணம் காத்து, காத்துக்கு காரியம் அக்னி, காத்துக்கு காரணம் ஆகாசம், ஆகாசத்துக்கு காரியம் வந்து காற்று. அப்புறமா ஆகாசத்துக்கு காரணம் பிரகிருதி, இந்த பிரகிருதிக்கு இவைகள் எல்லாம் காரியம்.
அப்போ இது மாதிரி இந்த காரிய காரண தொடர்ச்சி பிரகிருதி வரைக்கும் உண்டே தவிர பகவானுக்கு கிடையாது. பகவானுக்கு கிடையாதுங்கிறதுனாலதான் நமோ நமோ நமஸ்தே அகில காரணாய, எல்லா காரணங்களுக்கும் காரணமானவன். அப்புறம் என்னன்னா நிஷ்காரணாய, அவனுக்கு எதுவும் காரணமே கிடையாது, அதனாலே அத்புத காரணாய. இவ்வளவு விஷயம் இது எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா வேதத்துல இவை அனைத்தும் சொல்லியிருக்கு. சரி, அப்புறம் ஒரு கேள்வி வந்திருக்கு, இது வேதத்துல சொல்லியிருக்கு, இப்ப இவ்வளவு நேரம் பகவான்னு பேசினீங்க, அந்த பகவான் எங்க? இவ்வளவு நேரம் பகவான் பகவான்னு சொன்னீர்களே, பகவான் எங்கன்னு பாகவதன் சொல்றது, அந்த பகவான் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்காரு. எல்லாருடைய ஹிருதயத்திலயுமா? இந்த ஹிருதயம்லாம் கோளாறா போயிடுத்துன்னா பைபாஸ் ஆப்ரேஷன் ஒண்ணு பண்ற. அப்போ மருத்துவர் வந்து இதயத்தை பிளந்து இப்படி பார்த்தார், அதுல இருந்து பகவான் வெளியில வந்தான் அப்படின்னு இல்லை. ஏன்னா நீங்க ஹிருதயத்துலதானே பெருமாள் இருக்காங்கிற. அப்போ ஹிருதயத்தை சரி பண்ற அந்த மருத்துவர் ஹிருதயத்துக்குள்ளேந்து பகவான் வந்தான்னு சொல்லலையே அப்படின்னு கேட்டா, இப்ப நரசிம்ம அவதாரத்தை சொன்னப்போ அந்த நரசிம்ம அவதாரத்துல தூணுலேந்து நரசிம்ம பெருமாள் வந்தார்னு இருக்கு. ஆனா வாஸ்தவத்துல அவர் தூணுலேந்து வரல. என்ன என்னன்னா இந்த தூணுல இருக்காரான்னு கேட்கும் பொழுது பிரகலாதன் இதுலயும் இருக்கார் அப்படின்னு சொன்னான். அப்ப அது எங்கேந்து வந்தார்? இதுல இருக்கார்னு பிரகலாதன் சொல்றானே அந்த வார்த்தையிலேந்து வந்தார். ஏன்னா தூண்ல இருந்தார் அப்படின்னா இந்த பழைய கட்டடத்தை தான் இடிக்கும் பொழுது அந்த பெரிய கடப்பாறையை கொண்டு வந்து தூணை இடிக்கிறான், ஒருத்தன் உடைக்கிறான். அப்ப தூணை உடைச்சதுல நரசிம்ம பெருமாள் வந்தார் அப்படின்னு எந்த கட்டடம் கட்டுறவாளும் சொல்லல. ஏன் அவளுக்கு தெரியல அப்படின்னா, இங்க சொல்றார் ஹிருதயத்துல இருக்கார் பெருமாள்னு சொன்னா அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பெருமாளை பார்ப்பதற்கான ஒரு வழி இருக்கு. குணாரணி சன்ன சிதுஷ்மபாய தக்ஷோப விஸ்பூர்ஜித மானசாய நைஷ்கர்மிய பாவேன விவர்ஜிதாகம ஸ்வயம் பிரகாசாய நமஸ்கரோமி. அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பகவானை பார்ப்பதற்கு சில யோகிகள் பிராணாயாம பலத்தினால முதுகலேருந்து சுஷும்னா நாடி மூலாதாரத்திலேருந்து கலப்பி அவர்கள் ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பகவானை பிரத்யக்ஷமாக சாட்சாத்கரிக்கிறார்கள். அதெல்லாம் யோகிகளுக்கு தான் முடியும். இப்ப கஜேந்திரன் கேட்டான், யோகிகளுடைய நிலையை நான் கேட்கல, என்ன போல சம்சாரிகளை கரையேத்துவார் உண்டோ அப்படின்னு. சம்சாரிகளை கரையேத்துவார் உண்டோன்னா பெருமாள் கேட்டார், உன்னை நான் கரையேத்தணும்னு எனக்கு என்ன அவசியம்னு. அப்ப இவன் சொல்றான், மாதிரிக் பிரபன்ன பசுபாச விமோக்ஷனாய முக்தாய பூரி கருணாய நமோலயாய சுவாம்சேன சர்வதனுபிரன் மனசி பிரதீத பிரத்யக் திருஷே பகவதே பிருகதே நமஸ்தே. என்ன போன்ற சம்சாரிகளை கரையேத்துவார் உண்டோன்னா, அப்போ உன்னை எதுக்கு நான் கரையேற்றணும் பெருமாள் கேட்டார். அதுக்கு இவன் சொன்னா, நான் வந்து சரணாகதி பண்ணிட்டேனே, உன்ட சரணாகதி பண்ணிட்டேனே அதனால காப்பாத்து அப்படின்னா, நம்ம சாஸ்திரம் சரணாகதி பண்ணினா அவன் மோட்சத்தை அடைஞ்சிடுவான் அப்படின்னு இருக்கு. சரி, சரணாகதி பண்ணிட்டு வேற என்ன பண்ணக்கூடா, என்னெல்லாம் பண்ணலாம்? சரணாகதி பண்ணவன் பகவன் நாம சங்கீர்த்தனம், அது வழியா பகவானையும் அடையலாம். பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணி அதான் நம்ம சரணாகதி பண்ணிட்டோமே, அப்புறம் எதுக்கு நாம சங்கீர்த்தனம்? அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. நாமா சொல்றதுன்னா அது தப்புன்னு நினைக்கிறா, சரணாகதி தான் போருமேன்றா. வாஸ்தவம்தான், சரணாகதியே போரும். ஆனா சரணாகதி பண்ணினவன் எப்படி இருக்கணும்னு ஒரு லட்சணம் இருக்கணும். எப்படி இருக்கணும்? அவன் தனக்குன்னு எந்த காரியமும் அதுக்கப்புறம் பண்ணக்கூடாது, தனக்குன்னு ஒரு அபிப்பிராயமே இருக்கக்கூடாது. சரணாகதி ஆயிடுத்துங்கிறதுனால அவன் எழுந்து போய் ஒரு காரியம் பண்ணக்கூடாது, பசி வந்தா சாப்பிடக்கூடாது. ஏன்னா எல்லாம் பெருமாளை கேட்டுதான் செய்யணும்.
பெருமாள் சாப்பிடுன்னு சொன்னா தான் சாப்பிடணும், பெருமாள் எழுந்து நடன்னு சொன்னா தான் நடக்கணும், உட்காருன்னா தான் உட்காரணும். ஏன்னா அதுமேல் பெருமாளுக்கு அடிமை சரணாகதி ஆயிடுத்துனா. அப்ப பெருமாளுக்கு அடிமையா இருக்கிற பட்சத்துல நாமா மட்டும் சொல்லக்கூடாது, ஆனா சரணாகதி பண்ணிட்டு இஷ்டத்துக்கு ஊரை சுத்துறது, வம்பு கதை பேசுறது, டிவி பாக்குறது, வெளி உலகத்தை பேசுறது, சினிமா பாக்குறது, அங்கங்க போறது, இங்க போறதுன்னு மட்டும் பண்ணலாம் சரணாகதி பண்ணிட்டு. நாமா மட்டும் சொல்லக்கூடாதுன்னா எப்படி? அப்ப என்னன்னா, சரணாகதி பண்ணிட்டு நீ ஒரு அணு அசைவும் நீ அசையக்கூடாது, பெருமாள் சொன்னதுதான் நீ செய்யணும். அதான் சரணாகதி பண்ணவனுக்கு லட்சணம். சரணாகதியும் பண்ணிட்டு இங்க ஒரு கோவில், அங்க ஒரு கோவில், இங்க ஒரு தெய்வம், அங்க ஒரு தெய்வம் போகவும் கூடாது. சரணாகதி பண்ணவன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக சம்பாதிக்கிறேன் அங்க போறேன் அதுவும் பண்ணக்கூடாது, ஏன்னா எல்லாம் பெருமாள் பார்த்துப்பான்னு விட்டுணும். அப்ப அதெல்லாம் மட்டும் நாம பண்ணும் பொழுது நாமா மட்டும் சொல்லாம இருக்கலாமா? அப்ப சரணாகதி பண்ணவன் நாம சங்கீர்த்தனமும் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா வியாக்கியானத்துல சொல்றா, உன்னும் அதாவது பிரபன்னனுக்கு பகவன் நாம சங்கீர்த்தனங்கிறது சோறும் நீரும் போலேன்னு சொல்லியிருக்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எப்படி சாப்பாடும் ஜலமும் முக்கியமோ அது போல பிரபன்னனுக்கு நாம சங்கீர்த்தனம் முக்கியம் என்று வியாக்கியானம். அதனால நாம சங்கீர்த்தனம் மேலும் ஏன்னா சரணாகதி பண்ணிட்டு வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா நாம சங்கீர்த்தனம் பண்ணா தப்பே கிடையாது. பெருமாளுக்கு அது நன்றியாவது ஆகும், நாம பண்ற நன்றி. அதனால இந்த இடத்துல இங்க சொன்னா நான் பிரபன்னன் சொல்லல, உன்னுடைய கருணையினால என்னை நீ ரட்சிக்கணும் என்று மாதிரி பிரபன்ன பசுபாஷ விமோக்ஷனாய. ஒரு கண்ணுக்குட்டிய கட்டி போட்டுட்டா, அந்த கண்ணுக்குட்டியை அவிழ்த்து விடணும். ஒரு மாடு ஒரு பக்கம் கட்டி கண்ணுக்குட்டியை ஒரு பக்கம் கட்டி விட்டுட்டா அந்த கண்ணுக்குட்டியை அவிழ்த்து விட்டா தானே மாடு கிட்ட போக முடியும். அதுபோல இந்த உலக வாழ்க்கைங்கிற ஒரு வியாதியில நான் கட்டுப்பட்டு இருக்கேன், இந்த சம்சார சாகரம்ங்கிற ஒரு வியாதி, அந்த வியாதியிலேருந்து பிரபோ முக்தாய முக்தனான நீதான் என்ன கரையேத்தி விடணும். அப்பேற்பட்ட பகவானான உன்னை நான் நான் சரணாகதி பண்றேன்னு சொல்லி நாம சங்கீர்த்தனம் பண்ணி பகவான் பகவன் உனக்கு நமஸ்காரம் என்று ஸ்தோத்திரத்தை முடிச்சார். ஏவம் கஜேந்திரமுபவர்ணித நிர்விசேஷம் பிரம்மாதயோ விவிதலிங்க விதாபிமானாக நைதே யதோபசசிருபுஹு நிகிலாத்மகத்வா தத்ராகிலாமரமயோ ஹரிராவிராசீத். இப்படி கஜேந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணதும் இந்த ஸ்தோத்திரத்தை பிரம்மாதி தேவர்கள் கேட்டதும், பிரம்மாவுக்கு பிரம்மாங்கிற பெயர் இருக்கு, பிரம்ம பட்டம்ங்கிறது ஒண்ணு இருக்கு, அந்த பட்டமும் ஒரு காலம் அழிஞ்சு போகக்கூடியது. பிரம்மாவுக்கு பகவான் பேரு ஒண்ணு இருந்தாலும் ஆனா பிரம்மா என்னதான் இவன் கூப்பிடுறான்னு சொல்லல, ஏன்னா நானும் அழியிற காலம் உண்டுன்னு பிரம்மா ஒத்துக்கிறார். பிரம்மாவே ஒத்துக்கும்போது மற்ற தேவர்கள்லாம் நான் தான் கடவுள்னு வந்துட முடியுமா? அதனால மற்ற தெய்வங்களும் பெசாம அமைதியா இருக்க, மேலும் என்ன போல சம்சாரிகளை கரையேத்துவார் உண்டோன்னு கஜேந்திரன் கேட்கும் பொழுது, அந்த சம்சாரியில முதல் சம்சாரி பிரம்மதேவன் தானோ, அதனால எனக்கும் சேர்த்து இந்த கஜேந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டான். அப்ப இந்த கஜேந்திரன் சொன்ன ஸ்துதிய பிரம்மாதி தேவர்களான நாமும் சேர்ந்து வாங்கி சொன்னோம்னா வரக்கூடிய பகவான் கஜேந்திரனுக்கு மட்டும் காட்சி தராம நமக்கும் சேர்ந்து காட்சி கொடுப்பார் என்று பிரம்மாதி தேவர்கள் அந்த ஸ்தோத்திரத்தை வாங்கி சொல்ல, யார் வரப்போறான்னு பார்த்தா சந்தோமயேன கருடேன சமுஹ்யமான சக்ராயுதோப்யகமதாசுயதோ கஜேந்திரஹா. வேதஸ்வரூபனான கருடன் மேல பெருமாள் எழுந்தருளி வரார். வேதஸ்வரூபனான கருடன் என்று சொன்னதுனால கருட பகவான் பெருமாளை ஏல பண்ணிட்டு எப்பொழுதும் வந்துருவார், ஆனா இன்னைக்கு கருடன் கொஞ்சம் லேட் பண்றார். பெருமாளோ கிளம்பு சீக்கிரம் கிளம்பு, ஒரு ஜீவன் கதர்றான். கருடன் சொன்னார், அவன் உங்களை கூப்பிடலையே இந்த கஜேந்திரன். அவன் என்ன சொல்றான், முதலன்னு கத்துறான். அவன் முதலன்னு கத்தலப்பா, முதல்லன்னு கத்துறான். இந்த உலகத்துக்கே நான் தான் முதல் ஆதி மூலம், என்னதான் அவன் கூப்பிடுறான் அப்படின்னு பகவான் கருடனையும் அழைச்சிண்டு வேகமா வரார். சக்கராயுதத்தை எடுத்துண்டு
அப்படி வரக்கூடிய அந்த பெருமாள் வரும் பொழுது கஜேந்திரன் இப்ப பார்த்து சொல்றான், சோந்த சரஸ்யுருபலேன கிரகீத ஆத்தோ திருஷ்டுவா கருத்மதி ஹரிம் க உபாத்த சக்கரம் உட்சிப்ய சாம்புஜகரம் கிரமாக கிருச்ராத் நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே. அப்படி வரக்கூடிய அந்த பகவானை பார்த்து இப்ப சொல்றார் கஜேந்திரன், நான் கூப்பிட்டது இந்த பெருமாளத்தான், இவருக்கு வைகுண்டம்ங்கிறது லோகம், இவருக்கு வந்து கருடன் தான் வாகனம், இவர் தான் எந்த காலத்திலையுமே அழியாதவர், சர்வலோகங்களும் அழிந்த பிறகும் கூட அழியாமல் எப்பொழுதும் தான் மட்டும் மிச்சப்படுகின்ற ஒரு பரம்பொருள், அப்பேற்பட்ட பகவான்கிறவர் இவர் தான். அந்த பகவானைத்தான் நான் வந்து இப்ப நான் அழைச்சேன். இப்பேற்பட்ட இந்த பகவானுக்கு நாராயணன் என்று பெயர். நாராயணான் என்று பெயர்ந்து தும்பிக்கையிலேருந்து ஒரு தாமரப்பூவை ஜலத்திலேருந்து எடுத்து அப்படி பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணும் பொழுது பகவான் கஜேந்திரன் அப்படி ஒரு பேலன்ஸுக்காக பிடிச்சுண்டு சக்கரத்தினால முதல வாய பிளந்து கஜேந்திரன் கொடுத்த அந்த தாமர புஷ்பத்தை தாங்கின்றார், வாங்கின்றார் பகவான். பகவான் பகவானை பார்த்து இப்ப சொன்னா கஜேந்திரன், நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே, இவருக்குதான் நாராயணன் பெயர் என்று சொல்லி உடனே பகவானுடைய சக்கரம் முதல மேல பட்டத்தினால சாப விமோச்சனமாகி அந்த முதல கந்தர்வலோகத்தை அடைஞ்சது. கஜேந்திரன் அப்படி திரும்பி பார்க்கிறார், அவனை காணுமா, கஜேந்திரோ பகவத் ஸ்பரிஷாத் விமுக்தோ அஜ்ஞான பந்தனாத். இந்த கஜேந்திரன் பகவானுடைய ஸ்பரிஷம் பட்டத்தினாலேயே சாப விமோச்சனமாகி அவனும் பகவான் மாதிரியே நாலு திருக்கரங்களோட காட்சி தரான். உடனே பகவான் அந்த கஜேந்திரனை கருட வாகனத்தை அழைச்சிண்டு மறுபடியும் சுதாமத்துக்கு கிளம்பும் பொழுது கஜேந்திர மோக்ஷத்துக்கு பலன் பகவானே சொல்றான். என்ன பலன்னா, ததாமி விமலாம் மதி, யார் வந்து கஜேந்திரனுடைய ஸ்துதிய விடியற்காலமே சொல்றார்களோ, விடியற்காலமே எழுந்துக்கும் பொழுது யார் கஜேந்திரவரதா கஜேந்திரவரதா கஜேந்திரவரதான்னு கூப்பிடுறார்களோ, அவர்களுடைய அந்திமஸ்மரணத்தையும் கஜேந்திரனுக்கு காட்சி கொடுத்த மாதிரி வந்து காட்சி கொடுத்து அந்த ஜீவனை என்னுடன் அழைத்து செல்வேன் அப்படின்னு பகவான். இந்த கஜேந்திரனுடைய சரித்திரத்தை படிச்சா துஸ்வப்ன நாசம் குருவரிய சின்வதாம்னு, மேலும் துஸ்வப்னங்கள்லாம் நமக்கு வராது என்று சொல்லி கஜேந்திரனுடைய சரித்திரத்துக்கு பகவானே பலஸ்ருதி சொன்னான்ங்கிறதான் பெருமை. அப்பேற்பட்ட கஜேந்திர மோக்ஷங்கிற திவ்யமான சரித்திரத்தோட இன்னைக்கு உபன்யாசத்தை நிறுத்திப்போம். நாளைக்கு அமிர்த மதனம், வாமன அவதாரம், திரிவிக்ரம அவதாரம் இதெல்லாம் சிரவணம் பண்ணலாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா.